Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Let's cook. Let's eat. இப்போ வாங்க வெண்பொங்கல் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். அரை கப் பாசி பருப்பு, ஒரு கப் பச்சரிசி, 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் மிளகும் சீரகமும் நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாக போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க, தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதனால நான் வந்து அது ரெண்டையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 2 வரமிளகா, 3 டேபிள்ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பில். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாசி பருப்பு சேர்த்துடலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 to 2 மினிட்ஸ் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இது வந்து கலர் மாறிடக்கூடாது, சும்மா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ வந்து இது ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுவும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசியும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து நல்லா கழுவி அலசி எடுத்துக்கலாம். பரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்த்தாச்சு, இதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. 1-2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து அலசி எடுத்துக்கணும் நம்ம. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகட்டும். நெய் உருகிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துடலாம். இதோடைய பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து இதில் வந்து நம்ம கழுவி அலசி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ அடுத்து இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொங்கல் ரெடி ஆகிறதுக்கு அடுத்து நம்ம தண்ணி ஊற்றணும். இதுக்கு வந்து 5 டம்ளர் தண்ணி தேவைப்படும். இப்போ அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து சில பேர் வந்து இஞ்சி சேர்ப்பாங்க. நான் வந்து இஞ்சி டேஸ்ட் பிடிக்காததுனால நான் வந்து இஞ்சி சேர்க்கலை. அப்படி சப்போஸ் நீங்கள் இஞ்சி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வரமிளகாய் சேர்த்தோம் இல்லையா, அந்த டைம்லேயே சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. குக்கர் வந்து 5 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். அது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகட்டும். நெய் உருகிடுச்சு. இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பெல்லாம் செவந்துருச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த முந்திரி பருப்பெல்லாம் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த நெய் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து பொங்கல் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிக்கணும். ஸோ அதுக்காக இந்த நெய்லேயே தாளிச்சிடலாம். அது இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொங்கல். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து. அடுத்து இதில் வந்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா நெய், அந்த நெய்லேயே வந்து இப்போ நம்ம வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். இதோடைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம பொங்கலில் கொட்டிடலாம். அதை இப்போ வந்து நம்ம பொங்கலோட சேர்த்துடலாம். அதை இப்போ முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொங்கல் வந்து சட்னி சாம்பாரோட நல்ல சூப்பரான காம்பினேஷன். இதோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி. இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். லெட்ஸ் குக், லெட்ஸ் ஈட். பை பை.